அன்பு சொந்தங்களே, எனக்கு முன்பாக பேசி காட்டிய அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றும் இந்த சிறப்பு தீர்மான இந்த போராட்டத்திற்கு கோரிக்கைக்கு மட்டுமல்ல, ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக இழுத்து மூடுவதற்கு என்றென்றும் நாங்கள் தோளோடு தோள் நிற்போம், சட்டமன்றத்திலே குரல் எழுப்புவோம் என்பதாக ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினார். எஸ்டிபிஐ கட்சி சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் இடம்பெறவில்லை, ஆனால் மக்கள் மன்றங்களிலே என்றென்றும் நிலைத்து நிற்கின்ற காரணத்தினால் மக்கள் மன்றத்திலே இந்த கோரிக்கைக்காக வேண்டி 24 மணி நேரமும் அதற்காக உழைக்கின்ற தொண்டர்களை கொண்டிருக்கின்றோம். இந்த என்ற அடிப்படையில் ஒரு பொழுதும் தூத்துக்குடியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் எங்கும் ஸ்டெர்லைட் என்கின்ற அந்த அரக்கனை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த தருணத்திலே நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தமிழக அரசிடத்திலே நாம் வைக்கிற கோரிக்கை என்பது அது ஏதோ தமிழக அரசு நமக்கு செய்கிற சலுகையோ கருணையோ அல்ல. கருணையோ சலுகையோ இருந்தால் அவர்களிடத்திலே எப்படியாவது தாருங்கள் என்று கேட்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருப்போம். இன்றைக்கு இங்கே அனைத்து ஜனநாயக சக்திகளும், மனித உரிமை அமைப்புகளும், போராட்ட இயக்கங்களும், அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு நாம் ஒருங்கிணைந்து எழுப்புகின்ற கோரிக்கை, நீதியின் பார்ப்பட்ட கோரிக்கையை தான் இன்றைக்கு நாம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் நீதிக்கு இன்றைய தினம் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்த படுகொலை சாதாரணமானதல்ல. அங்கே தூத்துக்குடியிலே குமரட்டியாபுரம் கிராமத்தினுடைய என் அன்பிற்கெனிய சகோதரிகள், 95% சகோதரிகளுக்கு கர்ப்பப்பை இல்லை அல்லது கர்ப்பப்பை புற்றுநோய் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்ன அநீதி சாதாரணமானதல்ல. நம்மை பாதிக்கின்ற விஷயம் மட்டுமல்ல, என்னுடைய சந்ததியே தலைக்க கூடாது என்று சொல்லுகிற மிக மோசமான ஒரு ஆலையை மக்களுக்கு இடையே அகர்வால் இயற்றுவான் என்று சொன்னால் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது தோழர் திருமுருகன் சொன்னதை போல, அரசு அந்த ஆலையை தரையோடு தரை மட்டுமாக இடித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் அரசிடத்தில் இன்றைக்கு நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நீதியின் பால் சாட்சியாளர்களாக வைக்கின்ற கோரிக்கை எது வேண்டுமானாலும் தோற்கலாம், நீதி ஒரு பொழுதும் தோற்காது. அன்பு தங்கை ஸ்னோலினுடைய சிந்திய ரத்தமும், அன்பு தோழர் கந்தையா தமிழரசன் உட்பட 15 பேர் சிந்திய ரத்தங்கள் ஒரு பொழுதும் வீண் போகாது, வீண் போகாது, வீண் போகாது. ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்படும். அது தூத்துக்குடியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில எங்கேயும் செயல்படாதவாறு உள்ள போராட்டங்களை நாம் தமிழகத்தில் இருந்து துவக்குவோம். அதற்கான ஒரு அச்சாணியாகத்தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பு தோழர்களே, சுட்டுக் கொல்லப்பட்டது 15 பேர் மட்டுமல்ல. தோழர் கிட்டுவிடம் கேட்டால் மிகப்பெரிய ஒரு கண்ணீர் கதையை சொல்லி காட்டுவார். உரையிலே அவரது உரை என்பது உணர்ச்சி பூர்வமாக, எழுச்சி பூர்வமாக இருந்தது. நாங்கள் எங்களது உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், இனிமேலும் இழக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியினுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டெர்லைட்டை மட்டுமே காட்டி பாராளுமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றதை நான் மீண்டும் ஒருவரை நினைவுகூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டை சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறிய பின்பு அந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற வகையிலே ஏதாவது ஒன்று நடந்தது என்று சொன்னால் அதனை அங்கீகரிக்கின்ற நிலையிலே அந்த தூத்துக்குடி மக்கள் இல்லை என்பதைத்தான் கிட்டு அவர்கள் பிரதிபலித்து காட்டினார். சாதாரணமாக சொல்லவில்லை, 15 பேர் மட்டுமல்ல, 200 பேரை தேடி தேடி சுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு நான் அங்குதான் இருந்தேன். 200 பேரை தேடி தேடி சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஜெனரல் டயர் கூட இப்படி செய்திருப்பானா என்று தெரியாது. ஆங்கிலேயர்கள் கூட இவ்வாறு செய்திருப்பார்களா என்று தெரியாது. அதை விட மோசமாக சொந்த நாட்டுடைய மக்களை, ஜனநாயக அடிப்படையிலே போராடிய மக்களை, ஏதோ கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி, ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி செல்லுகின்ற மக்கள் எல்லாம் அவர்கள் சாப்பாடு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். மீண்டும் திரும்ப வருவேன் என்று சொல்லி தங்கை ஸ்னோலின் வீட்டிலே சொல்லி சென்றிருக்கின்றாள் என்று சொன்னால் ஜனநாயக அடிப்படையிலே நிராயுதபாணியான சென்ற மக்களின் மீது எவ்வாறு உங்களால் சுட்டுக் கொள்ள முடிந்தது, எவ்வாறு அவர்கள் மீது துப்பாக்கியை பிரயோகிக்க முடிந்தது என்று கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் என்ன அகர்வால், என்ன எடப்பாடிக்கு மாமனா மச்சானா, அகர்வால் என்ன மோடிக்கு மாமனா மச்சானா, அகர்வால் என்கின்ற ஒருவன் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக வேண்டி இனி ஒரு பொழுதும் எங்களது மண்ணை வளத்தை கெடுக்கின்ற
என்ற எந்த சூழலையும் நாங்கள் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களைப் போல தமிழக அரசு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இவ்வளவுதான் கோரிக்கை, வேற ஒன்றில்லை. உங்களின் எங்களின் பிரதிநிதிகளாக நீங்கள் என்று சொன்னால், எங்களால் தான் நீங்கள் என்று சொன்னால், எங்களது குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த கோரிக்கை பேராசை அடிப்படையிலான கோரிக்கை அல்ல, அடிப்படையான கோரிக்கை, அடிப்படை உரிமையின் அடிப்படையிலான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். தமிழக அரசு செவியேற்க வேண்டும், செவியேற்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு தான் கவனயீர்ப்பாட்டம் என்று பதிவு செய்தோம், கண்டன ஆர்ப்பாட்டம் என்று தலைப்பிடவில்லை. உங்களிடத்திலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். என்ன விஷயம் சொல்லி கேட்டா, கார்பரேட்டுகளுக்கு எதிரான தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தெளிவுபடுத்திட வேண்டும். எங்களுக்கு சில நலன்கள் மட்டும் எங்களுக்கு போதுமானதல்ல. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டிலே கொல்லப்பட்டவர்களுக்கு, அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதிலே பொய்யாக வழக்கு புனையப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணத்தை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. மகிழ்ச்சிதான், வரவேற்கிறோம், நல்லதுதான். ஆனால் அது மட்டும் எங்களது கோரிக்கை அல்ல, அதுவெல்லாம் எங்களுக்கான கோரிக்கை. எங்களது சந்ததிகளை இல்லாமலாக்கிறானே அந்த அகர்வாலுக்கு என்ன நீதி கிடைக்கப் போகிறது? அந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு என்ன நீதி கிடைக்கப் போகிறது? அந்த அநீதிக்கு எதிராக எங்களுக்கு நீதியினை தாருங்கள் என்று சொல்லி நாங்கள் ரொம்ப குறைவான கோரிக்கையை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள் என்று வைத்திருக்கிறோம். எனவே கார்பரேட்டுகளுக்கு எதிராக ஆளுகின்ற அரசுக்கு என்ன நிலைப்பாடு என்பதை தெளிவுபடுத்துவதற்கான சரியான வாய்ப்பு இந்த நிலைப்பாடு என்பதாக நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல, தமிழகம் என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அல்லது கார்பரேட்டுடைய கைகளிலே சிக்கி சின்னா பின்னமாகி இன்றைக்கு நம்முடைய மண்ணை, வளத்தை, நீரை, காற்றை, சுவாசிக்கின்ற காற்றை எல்லாம் மலடாக்கி கொண்டிருக்கின்றோம். திரும்பிய பக்கமெல்லாம் ஒன்றிய அரசு நம்முடைய மண்ணை மலடாக்குகின்ற நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறது. அங்கே தெற்கிலே கூடங்குளத்திலே இருந்து துவங்கி சென்னையிலே கல்பாக்கம் வரை எங்கு சென்றாலும் ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையின் காரணமாக இன்றைக்கு மோசமான மக்களுடைய வாழ்வை அளிக்கின்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றீர்கள்? நீங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு முதல் நிலைப்பாடாக ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இனி நாங்கள் தமிழகத்திலே தாமிர ஆலை தொடங்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு கொள்கை பூர்வ தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள், ஒரு கொள்கை முடிவினை நீங்கள் எடுங்கள். தமிழ்நாட்டில் எங்கேயும் தாமிர ஆலை வராது. இந்த சட்டத்திற்கும் ஒரு மரியாதை வரும். மக்களிடத்திலே நீங்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று என்று இல்லாமல், எதை நீங்கள் சொன்னீர்களோ அதை நீங்கள் செய்தீர்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வரும். இல்லை என்று சொன்னால், சட்டமன்றம் வேண்டுமானால் அங்கே அமைதியாக நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றம் அமைதியாக இருக்கும் என்று நீங்கள் தயவு செய்து நம்பிவிடாதீர்கள். தூத்துக்குடியில் இருக்கிற ஒவ்வொருவரும் தோழர் கிட்டுவை போலத்தான் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எப்பொழுது நிவாரணம் கிடைக்கும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கார்பரேட் வேதாந்தாவிற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆக வேண்டிய ஒரு சரியான சந்தர்ப்பம் இது. அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதை போல இதில் திமுக எந்த நெருடலும் கிடையாது, எந்த நெருடலும் கிடையாது, அழகாக நிறைவேற்றி சென்று விடலாம். நீங்கள் எதனை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் சொன்னீர்களோ, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2021 முன்பாக நீங்கள் எதனை தூத்துக்குடியில் மட்டுமல்ல நீங்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்தீர்களோ அதனைத்தான் இப்ப நாங்கள் கேட்கிறோம். அன்றைக்கு எவ்வாறு மக்கள் அதனை அங்கீகரித்தார்களோ அதுபோல இன்றைக்கு கூடுதலாக அங்கீகரிக்க காத்திருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எனவே இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இரண்டாவது, இந்த வேதாந்தா ஒன்றும் ரொம்ப நல்லவன் கிடையாது. இந்த வேதாந்தா நல்லவன் கிடையாது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திய, சட்டத்தை மீறிய, அந்த மக்களை கொடுமைப்படுத்தியவர்கள் தான் இவர்கள். ஒரு கிரிமினல் இருந்தா ஒரு முறை ஒருத்தன் 420 ஆயிட்டான், போலீஸ் எப்படி டீல் பண்ணுவான் ஸ்டேஷனுக்கு போகும்போது நமக்குலாம் தெரியத்தானே செய்யும். தொடர்ந்து அவர் கிரிமினலாவே இருக்கிறார். ஒரு கேடி ஃபைல் ஓபன் பண்ணியாச்சுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஹிஸ்டரி ஷீட் ஓபன் பண்ணியாச்சுன்னு சொன்னா, காவல்துறை எப்படி அவர்களை நடத்தும்? இவர் அதை விட மோசமான ஆளா இவர் இருப்பார். ஆனால் அதை விட்டு விட்டு நீ என்னடா கிரிமினலுங்க வந்து பேசுறேன்னு சொல்வார்களா இல்லையா? அதுபோல ஒரு வழக்கு இரண்டு வழக்கு அல்ல, செல்லுகின்ற இடமெல்லாம் மிக மோசமான பெயரை எடுத்து வந்திருக்கிற அகர்வால தமிழ்நாட்டில் அனுமதிக்காதீங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது, அப்படி அனுமதிக்காததன் மூலமாக தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அறுது, அதற்கு ஒரு குணம் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற வாய்ப்பு, அதனை தடுக்கின்ற அந்த போராட்டத்தில் இருக்கின்றது அல்லவா? எனவேதான் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.
எனவே தமிழக அரசுக்கு ஒரு சரியானது ஒரு ஒரு தருணமாக சந்தர்ப்பமாக இருக்கிறது. இரண்டாவது அதோடு மட்டும் அது முடிந்து விடாது. நடத்தப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி வேண்டும். 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது. ஏறத்தாழ 200 அதிகமானோர் துப்பாக்கி ரவைகளால் சுடப்பட்டது, முடமாக்கப்பட்டது. காவல்துறை உளவுத்துறையினுடைய விசாரணைகளால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருப்பது. அத்தனையிலும் இருந்து ஒரு நிவாரணம் வேண்டும் அல்லவா? அருணா ஜெகதீசனுடைய கமிட்டியை போட்டு ஏறத்தாழ 3 ஆச்சு, 3 ஆச்சுது. இன்றைக்கும் நீங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதிமுக அரசு எதை செய்ததோ அதனையே நீங்கள் செய்வது என்பது எந்த வகையிலும் மனசாட்சியது. துப்பாக்கி சூடு நடந்தது என்பது ஏதோ ஒரு மூடப்பட்ட ஒரு அறையில் நடத்தப்பட்டது அல்ல, உலகமே பார்த்து கொண்டிருக்க நடந்த ஒரு விஷயம். அதற்கு போய் இவ்வளவு பெரிய விசாரணை கமிஷன் அவசியமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அழகா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணியிருப்பார்களே. இவ்வளவு மோசமாக நடத்தப்பட்ட ஒரு கொடூரத்திலும் கூட நீங்களும் கூட அருணா ஜெகதீசனுடைய அந்த கமிட்டியினுடைய காலத்தை நீங்க நீட்டி கொடுக்கறீங்க, என்ன லாஜிக் இருக்கு? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை போக்குவதற்காக போடப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அந்த அந்த காலத்தையும் நீங்கள் நீட்டுகின்றீர்கள். அதே போல ஸ்டெர்லைட்ல நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற அந்த ஆணையத்தினுடைய காலத்தையும் நீங்கள் நீட்டுகின்றீர்கள் என்று சொன்னால் இதில் எங்களுக்கு அந்த லாஜிக்கே எங்களுக்கு புரியல. 3 தேவையா? அதாவது தாமதிக்கப்படுகின்ற நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அல்ல. அதுக்குள்ள எத்தனை குற்றவாளி இறந்து போயிடுவான், அதற்குள்ள எத்தனை பேர் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முடமாகி போவார்கள். இதையெல்லாம் ஒரு அரசு அதை கண்டுகொள்ள வேண்டாமா என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே ஒரு மக்கள் நல அரசு என்று சொன்னால் அந்த மக்கள் நல அரசு மக்கள் உள்ளத்தில் எதனை சிந்திக்கின்றார்களோ அதனை அவன் சிந்தித்த உடனே அதை செயல்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். எல் என்று சொன்னால் எண்ணெயாக மாறிவிடும் என்று சொல்வார்கள் அல்லவா? அது மாதிரி தான் தமிழ்நாட்டை அவங்களை எதிர்பார்க்கிறாங்க. கடந்த 10 தமிழ்நாடு மக்களின் மீது நடத்தப்பட்ட அத்தனை அநீதிகளுக்கும் ஒரு பரிகாரமாக உங்களை பார்க்கிறார்கள். எனவே அவர்களும் நாங்களும் வேறு என்று நிரூபிக்கின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை தான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் மக்கள் மன்றத்திலே அந்த பேச்சு எடுபடுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டு நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த கோரிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம். பரவாயில்லை, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்துட்டுனா அப்படியே விட்டுருவாங்க என்று நினைக்காதீர்கள். இங்கே மேடையில் இருப்பவர்கள் இப்பொழுது மேடையிலே எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களை விட அதிகமாக இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் மேடைக்கு வந்து விடுவார்கள். மெரினா கடற்கரையே நிரம்பி வழிகிற இன்னொரு மெரினா போராட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடாதீர்கள். அதைத்தான் இப்ப நாங்கள் கேட்கிறோம். தமிழ்நாடுன்னு சொன்னா தமிழ்நாடு சமூக நீதி பாரம்பரியம் உள்ள ஒரு பூமி என்று சொல்வதை போல இப்ப நவீனத்துல தமிழ்நாடு சொன்னா அவங்க போராட்டக்காரர்கள்ப்பா, அவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புவார்கள். 2017 மட்டும் 22,000 போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற சாதனை உலகத்தில வேறு எந்த ஜனநாயக நாட்டில் நடத்தப்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நாங்கள் நடத்திருக்கிறோம் சொன்னா இனியும் அதை எங்களுக்கு போராட்டத்தையே ஒரு ஃபன்னாக மாற்றுவதற்கு, போராட்டத்தையே ஒரு ஜாலியா ஹாபியா சிஐஏ மாதிரி மாற்றுறதுக்கு எங்களுக்கு எத்தனை காலம் வேண்டும் என்பதை எல்லாம் அரசும் உளவுத்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படி ஒரு நெருக்கடியை எங்களுக்கும் தராம, அப்படி ஒரு நெருக்கடியை உங்களுக்கும் ஏற்படுத்தாமல் நல்ல முறையில வரவிருக்கிற நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில தூத்துக்குடி மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் சந்தோஷப்படுகின்ற விதத்தில் அகர்வாலினுடைய அந்த வேதாந்தாவினுடைய ஸ்டெர்லைட் எந்த சூழலிலும் தமிழகத்தில் நுழைய முடியாதவாறு உள்ள அத்தனை தடைகளையும் சட்ட ரீதியிலாக நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அதனை நோக்கி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் போராடுவோம் என்று கூறிக்கொண்டு அப்படிப்பட்ட போராட்டத்தின் விளைவாக ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் அல்லவா? அந்த மாற்றத்தினுடைய பார்வையாளர்களாக ஒருபொழுதும் நாங்கள் இருக்க மாட்டோம், பங்காளர்களாக இருப்போம் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.